கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து கத்த சொல்கிறாரு, பிரியமானவனே, பிரியமானவளே, எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருங்க. பிலிப்பிய 4:4 ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு உலகம் உங்களை சந்தோஷமாக இருக்க விடாது. நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், உலகம் துக்கமாக இருக்கும். நீங்கள் துக்கமாக இருந்து பாருங்கள், உலகம் சந்தோஷமாக இருக்கும். இதுதான் உலகத்துக்கு நமக்குள்ள வித்தியாசம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உலகம் துக்கமாக இருக்கும். நீங்கள் துக்கமாக இருந்தீங்கன்னா உலகம் சந்தோஷமாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவை சொன்ன, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அல்லது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கச்சல ஏன் நீங்கள் துக்க முகத்தோடு இருக்கணும், ஏன் கவலையோடு கூட இருக்கணும், ஏன் வேதனையோடு கூட இருக்கணும், சந்தோஷமாக இருங்க. ரோமர் 12:12 வசனத்தை வாசித்து பாருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக நம்பிக்கை வரட்டும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை, கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை உங்கள் லைஃப்பில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வரும் பாருங்கள். நம்பிக்கை வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து விடும். நம்ம துக்க முகமாக இருக்கிறத ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புகிறவர் அல்ல. எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நம்புவீங்களா? நான் சொல்ல சொல்ல நம்புவீங்களா? அது நம்ம 12:2 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்புங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். உங்கள் பேர் ரிப்பேரான பெயர், உங்கள் பேர் கெட்டு போன பெயர், இதெல்லாம் உங்கள் பெயரை கத்த பெருமைப்படுத்த போகிறான். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சந்தோஷமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பேன். கத்த என் பெயரை பெருமைப்படுத்துவான். நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நிச்சயம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். ஒவ்வொரு நாளும் ஒருபோதும் அவர் மாறிப்போகிற தெய்வன் அல்ல. ஆனால் சந்தோஷமாக இருக்க வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு? உங்களுடைய என்னுடைய பொறுப்பு. ஏசாயா 51:11, ஏசாயா 35:10 இந்த ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி வரும், சந்தோஷமும் சமாதானம் அடைவீர்கள். உங்களை தவிக்க பண்ணுகிற சூழ்நிலைகள், உங்கள் கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு நாள் ஒரு வயதான தாயார், கணவன் இல்லை, ரெண்டு பெண் குழந்தைகள், ரெண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து இப்போ கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்க. பிள்ளைகள் ரெண்டையும் கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க, கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்க. இப்போ கடன்காரங்களாம் வேதனைப்படுத்துகிறாங்க. இந்த தாயால் தாங்க முடியல. கடன் இருக்கும் பொழுது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அண்ட் வந்து ஜெபிச்சாங்க கண்ணீரோடு, ஐயா என் கடன் பிரச்சனை என் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கு தெரியாது, நான் உண்டு, என் வேலை உண்டு இருக்கிறேன், எல்லா நகையும் போயிட்டு இப்போ ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன். இந்த கடைசி நாளில் சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேங்கய்யா, கடன் மாறுறதுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. நான் ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு நைட்டு அவங்களுடைய மகன் மகளும் மருமகனும் இளைய மகளும் மருமகளும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு பார்த்து ரெண்டு கடன்காரங்க வந்து வாசலில் நின்று அந்த அம்மாவை திட்டுன்னு திட்டாங்க. இந்த அம்மா நினச்சாங்களாம், காலையில் பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறோம், நைட்டில் கடன்காரங்க வந்து திட்டுறாங்க, என் பிள்ளைக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்களே. நடந்தது என்ன? ரெண்டு மருமகனும் அத்தையை கூப்பிட்டு, என்னத்த பிரச்சனை, இந்த கடன் தானே, வட்டி கடைக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டு மறுநாள் எல்லா கடனையும் அடைச்சிட்டாங்க. இந்த அம்மா ரெண்டு நாள் கழித்து வராங்க, ஐயா இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் ஐயா, கடனே இல்லை. சந்தோஷமாக இருங்க, உங்கள் பிரச்சனை மாறும். ஜெபிக்கலாமா? தகுப்பண்ணு
எப்பொழுதும் இவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவி நாமத்தில் செப்பிக்கிறேன் ஜீவனில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சந்தோஷமாக இருங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.